கோவையில் வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்கும் தெரிந்த இடம் தியாகு லெண்டிங் லைப்ரரி. தடாகம் சாலையில் கேப்டன் பழனிசாமி லேஅவுட்டில் இந்த வாடகை நூலகம் இருக்கிறது. 1960 பெருமாள் சாமி என்பவரால் தொடங்கப்பட்டது இந்த நூலகம். 1980 முதல் அவர் மகன் தியாகராஜன் நடத்தி வருகிறார். நூலகத்திற்கு 64 வயது ஆகிறது. புகழ்பெற்று கிரந்த நூலகத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை சங்கமம் என்ற வாசகர் சந்திப்பு கூட்டம் நடக்கும். பிரபல எழுத்தாளர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். 5000 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். கோவிட் காலத்திற்கு பின் வாசகர்கள் வருகை குறைந்துவிட்டது. தினமும் 30-40 பேர் வந்தனர். இப்போது ஓரிருவர் தான் வருகின்றனர். டிஜிட்டல் மயத்தால் புத்தகம் வாசிப்பது மிகவும் குறைந்துவிட்டது. சலிப்பும் காரணம், வருமானமும் இல்லை. இதனால் ஜூன் 30 தேதியுடன் மூடப்போவதாக சொல்கிறார் நூலகத்தின் உரிமையாளர் தியாகராஜன். எனது நூலகத்தில் ஒட்டுமொத்தமாக 80,000 மேற்பட்ட நூல்கள் உள்ளன. புனைவு நூல்கள் மிக அதிகமாக இருக்கின்றன, தமிழிலும் ஆகட்டும் ஆங்கிலத்திலும் ஆகட்டும். புனைவு அல்லாத பொது நூல்களும் நிறைய உள்ளன. சிறார்களுக்கான நூல்கள் மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறேன். பெண்களுக்கான நூல்கள் என்று தனித்த தொகுதியே இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட நூல்களை அடங்கிய இந்த நூலகத்திலிருந்து வாசகர்கள் பறந்து விரிந்த உலகம் முழுவதுமே பரவி இருக்கிறார்கள். இன்று அவர்கள் எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்களது பேர் ஆதரவுடன் தான் 43 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் கொரோனா காலத்துக்கு பின்பட்ட காலத்தில் வாசகர்கள் வருகை மிக மிக குறைந்து கொண்டே வந்திருந்தது. ஒரு சமயத்தில் 30-40 வாசகர்கள் வந்து கொண்டிருந்த, தினமும் வந்து கொண்டிருந்த நூலகத்தில் 2 அல்லது 3 வாசகர்கள் மட்டுமே வருகிறார்கள். சில சமயம் யாருமே வருவதில்லை. இந்த 80,000 மேற்பட்ட புத்தகங்களுடன் நானும் வாசகர்கள் வருகைக்காக கடந்த 3-4 மாதங்களாக காத்துக்கொண்டே இருந்தேன். தொடர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த டெக்னாலஜியின் வளர்ச்சி இந்த நூலகத்தை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. பெருத்த கவலைகளுக்கு இடையே வரும் ஜூன் 30 தேதியுடன் இந்த நூலகத்தை மூடிவிடுவதாக முடிவு எடுத்திருக்கிறேன். பெண்கள், குழந்தைகள், இலக்கிய வாசகர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான 80,000 புத்தகங்கள் நூலகத்தில் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொள்ள அரசின் கதவை தட்டி தட்டி ஓய்ந்து விட்டார் தியாகு. வாசகர்கள் விரும்பி கேட்பவர்களுக்கு அவற்றை விற்றுவிடவும் முடிவு செய்துள்ளார். என்னுடைய வயதும் 63. 43 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்த இந்த நூலகம் மூடப்படுவது ஒரு புத்திர சோகத்துக்கு இணையாக என்னை பாதித்துள்ளது. 63 வயதில் ஒரு 43 மகனை இழந்தால் எவ்வளவு பெரிய சோகம் இருக்குமோ அதுக்கு ஈடு இணையாக என்னை பாதித்துள்ளது. ஆனாலும் இந்த நேரத்தில் எனது வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் மொழிக்கும் எழுத்துக்கும் மிக்க நன்றியுடையவனாக இருக்கிறேன். நன்றி.